அரச தலைவர், பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளுக்கு இடையில் விசேட சந்திப்பு. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த ராணுவ முகாமில் பயிற்சி. மஹிந்தவின் பிரதமர் பதவி தொடர்பில் வெளியானது தகவல். கோஹோம் கோச்சா போராட்டம் மூவின ஊடகர்கள் ஆதரவு பேரணி விரைவில். நான் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன், ஜனாதிபதி அதிரடி. எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எரிசக்தி அமைச்சர் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகளுடன் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சந்திப்பு தற்போது கொழும்பு கோட்டையில் உள்ள அரச தலைவர் மாளிகையில் இடம்பெற்று வருகின்றது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க பெட்ரோலிய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காளிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கடவத்தை பிரதேசத்தில் உள்ள ராணுவ முகாமில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடவத்தையில் உள்ள இந்த ராணுவ காமண்டோ படைப்பிரிவின் முகாமில் தற்போது காளிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எழுப்பி வரும் கோஷத்தை கூறியவாறு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நபர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி முடித்த பின்னர் காளிமுகத்துடல் போராட்டம் நடத்தி வருவோர் மீது தாக்குதல் நடத்தலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தோஷம் நீங்கி நல்லதொரு கிரக நிலை ஏற்பட்டுள்ளதாக பல ஜோதிடர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 15 திகதிக்கு பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தோஷம் நீங்கும் என ஆரூடம் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருந்த போதிலும் இந்த முடிவு மாற்றியமைக்கப்பட்டதாக அலரி மாளிகைக்கு நெருக்கமான தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனுராதபுரத்தை சேர்ந்த ஞானக்காவின் ஆலோசனை பெற்ற மாட்டார் எனவும் தனக்கான புதிய இரு ஆஸ்தான ஜோதிடர்களை மஹிந்த வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. சமகால அவர்களின் ஆலோசனைக்கு அமையவே மஹிந்த செயல்பட்டு வருகின்றார். ஹோஹோம் கோட்டா போராட்டத்தில் ஊடகவியலாளர்களின் பங்களிப்பு தொடர்பான இணையவழி காணொலி சந்திப்பு நேற்று மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இலங்கை வாழ் மூவின ஊடகவியலாளர்களும் இதில் பங்கு பெற்றியுள்ளனர். இதன்போது எதிர்வரும் 20 திகதி காலை 11 மணி அளவில் லெகாம்ஸிலிருந்து ஊடகர்களின் ஆதரவு பேரணி ஆரம்பமாகி காளிமுகத்துடல் போராட்டக்காரர்களை சென்றடைவது என தீர்மானிக்கப்பட்டது. சுயாதீனமாக அனைத்து ஊடகவியலாளர்களையும் இந்த ஆதரவு பேரணியில் இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒருபோதும் தாம் பதவி விலகப் போவதில்லை என பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகள் ஜனாதிபதியை சந்தித்த வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசமைப்பிற்கு உட்பட்ட வகையிலேயே தான் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் புதிய அமைச்சரவை எதிர்வரும் 18 திகதி திங்கட்கிழமை சத்தியப்பிரமாணம் செய்ய உள்ளதென அரச வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. எனினும் வசல் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜசீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் அமைச்சரவையில் இணைந்து கொள்ளப்பட மாட்டார்கள் எனவும் தெரிய வருகின்றது. பிரதமர் பதவியில் மஹிந்தரும் இடிப்பார், ஜனாதிபதியும் பதவி விலகப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதியை பதவி விலகுமாறு கோரி காளிமுகத்திடலில் பொதுமக்கள் இன்று 8 நாளாகவும் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரச தலைவர், பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளுக்கு இடையில் விசேட சந்திப்பு. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த ராணுவ முகாமில் பயிற்சி. மஹிந்தவின் பிரதமர் பதவி தொடர்பில் வெளியானது தகவல். கோஹோம் கோச்சா போராட்டம் மூவின ஊடகர்கள் ஆதரவு பேரணி விரைவில். நான் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன், ஜனாதிபதி அதிரடி.